ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, வீட்டுக்காரம்மா வந்து வாய் சும்மா தானே இருக்கிற, வேலை வெட்டி போவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். வீட்டுக்காரம்மா மூஞ்சி எடுத்து வச்சுன்னுங்கிறாங்க, சரிங்களா? என்ன கொஞ்சம் இங்கே பாருங்க, நமக்குமாவே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள், கோவத்தில் ஏதோ பண்ணாத. ஏ, சும்மா தானே இருக்கிற வீட்டில், எது கூட எடுத்து வைக்க மாட்டியா சொல்லி சொல்லிட்டேன். என்ன பண்ணுறது பாப்பா, பாப்பா இங்கே பார் பாப்பா, அழுவாது, இதுக்கெல்லாம் அழுகக்கூடாது. தெரியுமே, நீ அழ வச்சு பார்க்கறவ தானே என்ன. சரி வாங்க வெளியே போலாம். யாருக்கிட்ட கேக்குற, என்ன கிட்ட கேக்குறியா? என்ன பண்ணுவீங்க? இப்போ கூட வந்துச்சு, சும்மா தானே உட்காந்துன்னுக்குறேன். என் சும்மா சோப்பா மேலே உட்காந்து பெட்ரூமில் உட்காந்துங்க, அதை சொல்கிறேன்டி. ஏன்டி தப்பாக நினச்சிக்கிறேன், நல்லதான் நினச்சிக்கலாம், கெட்டது கெட்டதை நினச்சிக்கலாம். எத்தனை லேடிஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல, ஆனால் தப்பான வார்த்தைங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது. வீட்டில் வந்து ஏன்டி நீ இப்படி சொல்லாத, என்ன கழுவி கழுவி ஊற்றுவாங்க ஆல்ரெடி. பொண்ணாட்டிய சும்மாவா சொல்லு, அப்படிலாம் பண்ண கஷ்டமெல்லாம் நீ பண்ண மாட்டீங்க. சரியா, இது பாரு, எங்க முதுகு மேல சவாரி செய்யறவங்க நீங்க, நீங்க அதெல்லாம் கிட்ட அப்பே தொடச்சு போட்டு சவாரி. இருங்க இருங்க, உட்காருங்க உட்காருங்க. வேணாம் வேணாம், வா, நான் பேசணும். பேசணுமா? சரி, இதோ பேசணும் சொல்றா, ஏதோ பேசணும் சொல்றா. ஒரு ஜீவன் வந்து வீட்டுல இல்ல அப்படின்னா, வீட்டு வேலை செய்ய, வீடு பெருக்கி தொடக்கிறதுக்கு, பாத்திரம் கிளீன் பண்றதுக்கு நம்பர் டூ, அப்புறம் சமையல் வேலை செய்யறதுக்கு, நாலாவது குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு. நாலுத்துக்கும் நாலு வேலைக்காரி வச்சிருப்பீங்களா? வேலைக்காரனோ வேலைக்காரியோ வச்சிருப்பீங்க. அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு நீங்க சம்பளம் குடுக்கறீங்க, நான் செய்யற வீட்டு. ஒரு நிமிஷம் இருங்க, சரியா? என் இடத்துல வேற ஒருத்தனா இருந்தா இவங்க சொன்ன மாதிரி இந்த 100 கேடி கொடுத்து 4 பேரோ 45 பேர் கூட வச்சிருப்பாங்க. சரவணன் எப்பயுமே சிங்கிள் மேனா இருமே, எனக்கு இவங்க செஞ்சாலே சில விஷயங்கள் பிடிக்காது. அது வெளியாளுங்க வந்து பண்ணா எனக்கு எப்படி பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு வந்து எப்பயுமே நான் பண்றது தான் பெஸ்டா இருக்கும் சொல்லிட்டு நான் என்னதான் பண்ணிப்பேன். அப்கோர்ஸ் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்ப அம்மா போட்டப்ப நான் தான் 15 டேஸ் மாப்பு போடுறதும் குக்கிங் பண்றதும் எல்லாமே, டாய்லெட் கிளீன் பண்றது எல்லாமே நான் தான். இதே மாதிரி வந்து இவ பாப்பா பிறந்திருந்தப்ப அதே மாதிரி தான், அதே ஸ்கூலுக்கு போய் குளிப்பாட்டி அவனுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி, ஒரு குழந்தைக்கு ஃபுட்டு ரெடி பண்றதா எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நம்ம பண்ண முடியும். நமக்கு வந்து எல்லாமே பண்ண முடியும், அத்துப்படி தான், சரிங்களா? குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல பேபி டே கேர்ல விட்டுட்டு வருவாரு, அதெல்லாம் பண்ணுவாரு. ஒரு 2 வாரம் நான் பிரேக் எடுத்திருந்தேன். அந்த 2 வாரம் கழிச்சு கிச்சன்ல போய் பார்த்தேன்னு வைங்களேன், பல என்ன சொல்றது, பல விதமான ஆச்சரியங்கள் எனக்கு காத்துட்டு இருந்தது, ஓகேங்களா? கிச்சனுக்கே போவாத ஆம்பளைங்க வந்து போக பழக்கம் படுத்திப்பாங்க, நீட்டா எப்படி வச்சு கத்துப்பாங்க. 2 வாரம் கொடுத்தாங்கன்னா 2 வாரத்துக்கு என்ன நம்மளால பண்ண முடியாது பண்ணிருக்கோம், சரிங்களா? இதே நாங்க ஃபுல்லாவே கிச்சன்லயே இருக்க போறோம்னா சூப்பரா கிச்சன் எப்படி மேனேஜ் பண்ண தெரியும், மெயின்டைன் பண்ண தெரியும், எல்லாமே நாங்க தான் பண்ணுவோம். கிச்சன் சிலிண்டர் போறதுக்கு ஆம்பளை வேணும்,
நான் கிச்சன் ஸ்டவ் தூக்கி வைக்கிறது ஆம்பளைங்க வேணும், மிக்சி தூக்கி அங்கிருந்து மேல வைக்கிறது ஆம்பளைங்க வேணும், சிங்க தூக்கத்துக்கு ஆம்பளைங்க வேணும், சிங்க காவா காவா அடிச்சுக்கிச்சுனா எங்களை எல்லாம் கிளீன் பண்ண சொல்றீங்க, காவா தண்ணி போலனா எங்களை வேணும், குடும்ப தலைவியானவள் குடும்பத்தின் ஹெல்த்தை வந்து கருத்தில் கொண்டு வேணாவா சார் ஓகே விடுங்க வேணாமா சொல்லவில்லை என்றாலும் அது ஒரு நாள் நம்ம மோர் சாப்பிடுற மாதிரி ஒரு நாள் வெளியில சாப்பிடுறது ஹெல்த்துக்கு நல்லது ஆக்சுவலி இருந்தீங்க மாத்தி மாத்தி பேசுறது பாத்தீங்களா இது கோட்டாக போடுற ஐடியா சொல்லிருக்கா நாளைக்கு மோர் சரிங்களா நம்ம வாங்க போலாம் போயிட்டே பேசுவோம் கை வலிக்குது எனக்கு மாஸ்கே போடல மாஸ்க் 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 குவைத்தோட நைட் வியூ ஒன்னும் இருக்காதுங்க நிறைய லைட் இருக்கும் அவ்வளவுதான் ஆனா ரம்ஜான் மந்த்ல பாத்தீங்கன்னா ஒரு 6:30 மேலதான் பாத்தீங்கன்னா சிட்டியே ஆக்டிவா இருக்கும் இந்த நோன்பு திறந்த உடனே தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே அப்போ தான் திறப்பாங்க ஸோ நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு சப்பாத்தி கடைக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு அங்கே எப்படி சப்பாத்தி போடுறாங்கன்னு காட்டுறாங்க முதல்ல திறந்துருந்ததுன்னா ஓகே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா சிலது செஞ்சு கூட வச்சுருப்பாங்க ஸோ அங்கே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ நம்ம வந்துட்டோம் கடைக்கு ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மெஹபுலா என்ன பிளாக் இது மெஹபுலா பிளாக் 2 இப்போ இருக்கிறது பிளாக் 2 பிளாக் 1 தெரியல ஸோ நம்ம சப்பாத்தி கடை வந்து வரப்போகிறது ஸோ இதில் தான் இருக்குதான் சூப்பர் எத்தனை 6 6 ஓகேவா ஃபோன் வேணுமா போதும் போதும் ஓ 6 போதும் 7 என்ன கலவரம்னு பாத்தீங்கன்னா ஐயோ டிரஸ் வேற சிக்கிச்சா சூப்பர் திறக்க முடியாது திறக்க முடியாது என்ன கலவரம் ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலி அவங்க பேசின அரபிக் வந்து எங்க வீட்டுக்காருக்கு புரியல ஸோ ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலி என்ன விஷயம்ப்பா நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து நாங்கள் 7 எடுத்தோங்க ஆ 7 6 தான் எடுத்தோம் தேவதர்ஷ்னு ஒன்று சொன்னால் 7 எடுத்தோம் 6 எடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்குமா 500 காசு கொடுத்தேன் அவங்ககிட்ட சில்லறை இல்லை சரிங்களா அதனால 200 காசுனா நான் மேபி நினச்சேன் ஏதோ எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்கிறேன் எனக்கு புரியுது அது 300 காசு எடுக்க சொல்கிறானா இல்லை 200 காசு எடுக்க சொல்கிறானா எனக்கு டவுட்டு சில்லறை இல்லைனால அதான் புரிஞ்சுதாவே 8 எடுத்துங்க 200 காசு ஆகிடும் 300 காசு
அரபி கத்துக்கல நீங்க, சீக்கிரமா கத்துக்குங்க. சரி, நமக்கு அரபிக்கு இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கனால அரபிக்கு வந்து வாய்ப்பு. அதான் பேச லைக் நிறைய பேரோட பேசியிருந்தோம்னு நமக்கு அந்த இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். பேசாததுனால பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹிந்திக்காரங்க பசங்க கூட வேலையெல்லாம் பார்த்துதான் நம்ம ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்த லொகேஷன் பாத்தீங்கன்னா எங்க போறோம்? நம்ம மாயவரத்துல போயிட்டேன் கொஞ்சம் பிரியாணி. மாயவரம்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இங்க இருக்குது, நம்ம தமிழ் ஆளுங்க ஹோட்டல்ல. சோ அங்க வந்து தேவதாஸ் பாத்தீங்கன்னா பிரியாணியே வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறான். சோ அவனுக்காக ஒரு குட்டி பிரியாணி ஒண்ணு வாங்க போறோம், அங்க போய் பாப்போம். ஓ காட், பேட் லக் ஃபார் தேவதாஸ். அந்த மாயவரம்ன்ற ஹோட்டலே மூடிட்டாங்க, ஏதோ வேலை நடந்துட்டு இருக்குது போலது. சோ பிரியாணி கேன்சல். அன்னபூர்ணில சாப்பிடலாமா? ஆந்திரா ஹோட்டல்ல. அன்னபூர்ணியா? சரி, ஓகே, நல்லா இருக்குமா? மாயவரம் முடிஞ்சது, ஆந்திர பிரதேஷ் முடிஞ்சது, அடுத்து காலிகட். காலிகட் பிரியாணி கேரளா ஸ்டைல்ல இருக்கும், நல்லதா இருக்கும். ஆக்சுவலி வண்டி பார்க்கிங் இடம் கிடையாது, ₹1.75 kg. மேலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ சம் க்ரீமி லேயராக இருக்குது, எண்ணெய்லாம் நிறைய மிதக்குது. சும்மா ஒரு கிரேவி மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சிக்கன் பீஸும் இருக்குது. ஓகே, கிரேவி டேஸ்ட் பண்ணுவோமா? சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணுவோம். சுடுது, நல்லாயிருக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த ஹோட்டலில், ஏன்னா வந்து ஒரே டைம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரியாணி பக்கம் வந்தோம்னா பிரியாணி கூட 3 packets கொடுத்துருக்குறாங்க, 3 கூட்டாளிகள். பிரியாணின்ற ஒரு மெயின் ஹீரோக்கு 3 friends அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சக்க சக்க சக்கன்னு ஒரு 1/4 liter எண்ணெய் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு, இவ்வளோ எண்ணெய் இருக்குது. ஆக்சுவலாக அது கிரேவியாக இருக்கும்னு நினைக்கிறேன், சிக்கன் கிரேவி, ஆந்திரா ஸ்டைல் கிரேவி இருக்குது. பட் ஐ திங்க் ரொம்ப ஸ்பைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த சாலட் கொடுத்துருக்காங்க. இந்த மோர் மாதிரி இருக்குது, மோர் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது மோர், கொத்தமல்லி எல்லாம் போட்டுருக்குது மோர். சோ பிரியாணி ஐவா. சோ பிரியாணி எப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருங்க. அது பிரியாணி எழுதி ஒரு பேப்பர்ல கொடுத்துக்கலாம். இல்ல இல்ல, இது வந்து ஹைதராபாத்ல வந்து நான் ஹைதராபாத் ஸ்டைல பிரியாணி வந்து சாப்பிட்டதே கிடையாது. சார்மினார் பிரியாணி எல்லாம் சொல்லுவாங்க, பட் நான் சாப்பிட்டது கிடையாது. ஒருத்தர் சொன்னார் அங்கே கடையில் வாங்கிட்டு இருக்க வந்து ஒரு நார்த் இந்தியன் சொன்னார் இங்கே வந்து தம் பிரியாணி தான் செம்ம டேஸ்ட் சொல்லிட்டு. சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்டுமா? ஆக்சுவலாக பிரியாணி வாங்குது எனக்கு. நல்லா இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஸ்பைசி பிடிக்காது, ஏன்னா பிரியாணி பார்த்தா நம்ம ஊரில் முட்டைலாம் வைப்பாங்க. இந்த கடையில் இப்போ முட்டைலாம் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த கடையில் நான் பிரியாணி முட்டை சாப்பிட்டுருக்கேன். நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் மேடம், நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். சரி, ஓகே. ஐ திங்க் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஆ, அதுக்கு முன்னாடி மெயினான ஐட்டம், சாரி சாரி, ஒன்றுமே இல்லைங்க. நம்ம கடையிலலாம் போய் காமிச்சோமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பேபி குட்டி. இந்த குப்பூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு சாஃப்டாக கட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு இதை தொட்டு இப்படி எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. Divine. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ குவைத்தில் இருக்கிறவங்க இந்த ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்க. இது வாங்கினது காலிகட் ரெஸ்டாரண்ட். இது அஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எஜிப்சியன் குபூஸ். பிரியாணி பத்தி எனக்கு அவ்வளோ அப்படி போய் ரொம்ப காரமா இருந்து. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஃபுட் ரிவ்யூ வீடியோ ஆயிடுச்சு கடைசியில். ஸோ எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். நான் மட்டும் பை சொல்றேன். பாய் பாய்.